அமில மூலக்காட்டிகள் ஜாவும், அமில மூலக்காட்டிகள் ஜாவும் ஒரு மின்னமில மின்கார பதார்த்தத்தால ஆக்கப்பட்டிருப்பதால தான் அது அமில ஊடகத்தில் ஒரு நிறத்தையும் மூல ஊடகத்தில் வேறொரு நிறத்தையும் காண்பிக்கும். எனவே நோட்ஸ் எழுதி போட்டிருந்த நீங்கள் சந்தோஷம், உங்களோட நோட்ஸ் ஓகே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு சில இடங்களில் சில விதத்தை சின்ன விஷயங்கள் மாற்ற சொல்லியிருந்தால் மற்றபடி எல்லார்ட்டையும் ஓகே. சரி, சந்தோஷம். நான் நோட்ஸ் தள்ளலாம், உங்களோட நோட்ஸ் சரி என்று நினைக்கிறேன். எனக்கு போட்டாக்கள் அநேகமாக ஓகே, அப்படி இல்லாதாக்கள் இப்போ நான் சொல்ற விஷயத்தை எழுதி கொள்ளுங்க, மற்றாக்கள் உங்களோட விஷயத்தை செக் பண்ணி கொள்ளுங்க. வகுப்பு துவங்கின உடனே வகுப்புகளை வாடுறது நல்லம், இல்லையென்று சொன்னால் வெயிட்டிங் ரூமில் காவல் இருக்க வேண்டி வரும். சரி ஓகே, அப்போ கவனியுங்க. காரக்கரசலினுள் காரக்கரசலினுள் மேற்படி காட்டியை சேர்த்தல், மேற்படி காட்டியை சேர்த்தல் இங்க ஒரு எண்ணியோயை சென்று சொல்லப்படுகின்ற காரத்தை கருத்தில் கொண்டால் இது ஒரு வெண்காரம், நீர்க்கரசல்ல முட்டாக அயனாக்கம் அடையும். அப்ப என்ஏ பிளஸ் அயன்களையும் ஓஹெச் மைனஸ் அயன்களையும் விளைவாக தரும். இதற்குள்ள சேர்க்கப்பட்ட காட்டி, இதற்குள்ள சேர்க்கப்பட்ட காட்டி பகுதியாக அயனாக்கம் அடையும். HIN நீர்க்கரசல்ல பகுதியாக அயனாக்கம் அடைந்து IN மைனஸ் அயன்களையும் H3O பிளஸ் அயன்களையும் தோற்றுவிக்கும். இந்த H3O பிளஸ் அயன்கள் NaOH-ல இருந்து வந்த OH மைனஸ் அயன், H3O பிளஸ் அயன்கள் NaOH-ல இருந்து வந்த OH மைனஸ் ஆன நீராக நடுநிலையாக்கப்படும். இந்த H3O பிளஸ் வந்து இந்த OH மைனஸ் ஆன நடுநிலையாக்கப்படும். H2O liquid வந்து உருவாகும். மென்னமிலத்தின் சமநிலையில H3O பிளஸ் அயன்கள் அகற்றப்படுவதால மென்னமிலத்தின் சமநிலை தானம் வலதுபுறம் நகரும். நாங்கள் லெச்சட்டலியரின் தத்துவத்தை இந்த இடத்துல கதைச்சு கொள்ளலாம். சமநிலையில ஒரு கூறின் செறிவை குறைக்கும் போது அதன் செறிவை கூட்டு முகமாக சமநிலை தானம் நகரும். அப்ப இங்க H3O பிளஸ் இந்த செறிவு குறைக்கப்படுவதால சமநிலை வலதுபுறம் நகரும், அதாவது விளைவை நோக்கிய திசையில இந்த சமநிலை நகரும். விளைவை நோக்கிய திசையில சமநிலை நகரும். HIN கூட்டற் பிரிகை அடைந்து IN மைனஸை தோற்றுவிக்கும். IN மைனஸ் இந்த செறிவு அதிகரிக்கிறதால IN மைனஸிற்குரிய நிறம் டிரெண்டு அவதானிக்கப்படும். சரிதானே? அப்ப நீங்கள் தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. காரக்கரசலினுள் மேற்படி காட்டியை சேர்த்தல், அமில கரசலுக்கு எழுதி இருக்கிறோம், அதனால அப்படி சொல்லியிருக்கோம்.
கார கரைசலுக்கு உதாரணமாக இன்னியோஜ கருதுரன், இன்னியோஜிந்த முட்டான அயனாக்கத்தால் என்ஏ பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயன்கள் விடுவிக்கப்படும். காட்டியின் பகுதி அயனாக்கத்தால ஐ மைனஸ் எச் த்ரீ ஓ பிளஸ் அயன்கள் விடுவிக்கப்படும். இதுல இருந்து வந்த எச் த்ரீ ஓ பிளஸ் அயன்கள் இன்னியோஜில இருந்து வந்த ஓஹெச் மைனஸ் ஆல நடுநிலையாக்கப்படும், அதாவது சமநிலையிலிருந்து அகற்றப்படும். இதனால சமநிலை வலதுபுறம் நகரும். சரியா? இவ்வளவு தாக்கதை முருக அழுதி கொள்ளுங்க. சரி, இந்த தாக்கத்தை கீழே எழுதி கொள்ளுங்க. கார கரைசலில் சமநிலையில் உள்ள H3O பிளஸ் அயன்கள் கார கரைசலில் சமநிலையில் உள்ள H3O பிளஸ் அயன்கள் H2O ஆக அகற்றப்படுவதால் H2O ஆக அகற்றப்படுவதால் இலச்சட்டலியரின் தத்துவப்படி H3O பிளஸின் செறிவை அதிகரிக்கும் முகமாக சமநிலை வலதுபுறம் நகரும். சமநிலை வலதுபுறம் நகரும். இதனால் எச்ஐஎன்னின் செறிவு குறைந்து IN-ன் செறிவு அதிகரிக்கும். எனவே காட்டி கார ஊடகத்தில் நிறம் ரெண்டை காண்பிக்கும். கவனிங்கோ, ஐஎன் மைனஸ் இந்த செறிவு, எச்ஐஎன் இந்த செறிவை விட 10 மடங்குக்கு சமனாக அல்லது அதெல்லாம் பெரிதாக வரும்போது ஐஎன் மைனஸினுடைய நிறம் டெண்டு அவதானிக்கப்படும். சரி, சொன்ன நோட்ஸுகளை இந்த தொடர்பு எழுதி கொள்ளுங்க. இதை நாங்கள் பின்னமாக காட்டலாம். ஐஎன் மைனஸ் இந்த செறிவின் கீழ் எச்ஐஎன் இந்த செறிவு 10 அல்லது
பத்தை விட பெரிதாக இருந்தார், பத்து அல்லது பத்தை விட பெரிதாக இருந்தார். சரியா? இணை மூலம், இணை மூலம், இணை மூலம் ஐஎன் மைனஸின், இணை மூலம் ஐஎன் மைனஸின் நிறம் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் சொல்லியிருந்தார். மேன்மை அடையும், மேன்மை அடையும் இணை மூலம் ஐஎன் மைனஸின் நிறம் மேன்மை அடையும். இணை மூலம் ஐஎன் மைனஸின் நிறம் மேன்மை அடையும். சரி, நீங்கள் எழுதி அனுப்பின, நீங்கள் அநேகமாக எப்படி எழுதியிருந்த நீங்கள், அப்ப நீங்க அதுல பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தாதீங்க. யாராவது எழுதாமல் இருந்தால் எழுதி கொள்ளுங்க. சரியா? நான் இந்த விஷயத்தை அளிக்கிறேன். வெள்ளையங்க போட்டுக்கொள்ளுங்க. காட்டி ஒன்றின் பிஹெச் வீச்சை அறிதல், காட்டி ஒன்றின் பிஹெச் வீச்சு, பிஹெச் வீச்சு. நாங்கள் இதை நிறுவி எடுக்க போறோம். காட்டி ஒன்றின் பிஹெச் வீச்சு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிறம் ஒன்று எப்ப தெரியும், நிறம் டெண்டு எப்ப தெரியும் என்று சொல்லி, அதாவது அமில ஊடகத்தின் நிறம், மூல ஊடகத்தின் நிறம் எந்த பிஹெச் வீச்சுக்குள்ள இனங்காணப்படலாம் என்பதை நாங்கள் இப்ப நிறுவி பார்க்க போறோம். கவனிச்சு கொள்ளுங்க. எங்களை பொறுத்தவரையில 25 பாகிசில ஏழை விட பிஹெச் குறைந்த கரைசல்கள் அமில கரைசல், ஏழை விட பிஹெச் கூடிய கரைசல்கள் கார கரைசல்கள். எங்களுக்கு இப்படிதான் தெரியும். ஆனால் அமில மூல காட்டிக்கு இந்த விடயம் தெரியாது. குறிப்பாக ஒரு அமில மூல காட்டியை சொல்லி இந்த காட்டி பிஹெச் ஏழையுடைய குறைந்த கரைசல்களை அமிலம் என அமில ஊடகத்துக்கு நிறத்தை காட்டும் என்று சொல்வது அவ்வளவு பொருத்தப்பாடானது இல்லை. காட்டி தனக்கு என்ற ஒரு வீச்சை வச்சிருக்கு. அந்த பெருமானத்திலும் குறைந்த பிஹெச்சுடைய கரைசல்களை அமில கரைசல்கள் என்று சொல்லியும், இந்த தண்ட வீச்சில குறித்த பெருமானத்திலும் கூடிய பிஹெச் உடைய கரைசல்களை கார கரைசல்கள் சொல்லியும் காட்டி தான் உணர்ந்து கொள்ளும். ஆகவே அமில மூல காட்டிகள் பிஹெச் ஏழை விட குறைந்த கரைசலுக்கு ஒரு நிறத்தை காட்டுமென்றோ, ஏழை விட கூடிய கரைசலுக்கு இன்னொரு நிறத்தை காட்டுமென்றோ நாங்கள் கருதுவது பொருத்தப்பாடானது அல்ல. அப்ப 35 மார்க்ஸ் பாஸ் மார்க்ஸ், சரிதா? சில பிள்ளைகள் 36 புள்ளி எடுத்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் சந்தோஷப்படுவார். ஆனால் சில வீடுகளில் 74 புள்ளி எடுத்த புள்ளியே சந்தோஷப்படாமல் சண்டை பிடிக்கிறார்கள் இருக்கலாம். இந்த வீச்சு, ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு வீச்சும் என்ன செய்யும் என்று சொன்னால் ஒவ்வொரு விதமான எண்ணத்தை தோற்றுவிக்கும். இப்ப 35 எடுக்க மாட்டது என்று நினைக்கிறவர்களுடைய பெற்றோர்களுக்கு 36 எடுத்த பிள்ளை படிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும்.
எழுபத்தஞ்சுக்கு மேலே எடுக்க வேணும் என்று எதிர்பார்க்கிற பிள்ளை பெற்றோருக்கு 74 எடுத்த பிள்ளை படிக்க மாட்டாத பிள்ளையா இருக்கு. காட்டியும் தனக்கு ஒரு ரேஞ்ச வச்சிருக்கு. அந்த ரேஞ்ச விட கூட பிஹெச் உள்ள கரைசலை காரம் என்றும் அந்த ரேஞ்ச விட குறைய பிஹெச் உள்ள கரைசல்களை அமிலம் என்றும் காட்டி இனங்காண்டுகள். அப்ப காட்டின இந்த பிஹெச் வீச்சு எதில தங்கி இருக்குது, அந்த பிஹெச் வீச்சு எப்படி அமையும் என்று சொல்லி நாங்கள் இப்ப நிறுவிக்கொள்வோம். சரிதானே? இந்த நிறுவல கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு காட்டியை நாங்கள் கருதுவோம், எச்ஐஎன் என்று சொல்லப்படுகிற ஒரு மின்னமில காட்டியை கருதுவோம். இது நீர்க்கரசல்ல பகுதியாக அயனாக்கம் அடைந்து, நீர்க்கரசல்ல பகுதியாக அயனாக்கம் அடைந்து H3O பிளஸ் அயன்களையும் ஐஎன் மைனஸ் அயன்களையும் தோட்டிவிக்கும். இந்த மின்னமிலத்துக்கு ஒரு சமநிலை மாறிலி இருக்கும். நாங்கள் போன வகுப்புல சொன்னாங்க இதனுடைய சமநிலை மாறிலியை KIN, அதாவது காட்டியினுடைய சமநிலை மாறிலி என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டாங்க KIN. இந்த மின்னமிலத்திற்கு நீர்க்கரசல்ல சமநிலை ஒன்று பெறப்படும். இந்த சமநிலை தானத்தில சமநிலையில் இந்த நீர்க்கரசல்ல குறித்த செறிவுடைய ஐஎன் மைனஸ் இருக்கும், குறித்த செறிவுடைய H3O பிளஸ் இருக்கும், குறித்த செறிவுடைய HIN செறிவு இருக்கும், அதாவது சமநிலை செறிவுகள் இருக்கும். அப்ப சமநிலை விதியை இந்த சமநிலைக்கு நான் பிரயோகிச்சான், சமநிலை விதியை இந்த சமநிலைக்கு பிரயோகிச்சான், KIN சமநிலை மாறிலி சமன், சமநிலை மாறிலி சம் விளைவினுடைய செறிவு H3O பிளஸ் ஐஎன் மைனஸ் இந்த செறிவு பெருக்கத்தின் கீழ் HIN-னுடைய செறிவாக இருக்கும். நீருடைய செறிவு ஒரு மாறிலியாக இருக்கிறதால நாங்கள் KIN-க்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மென்னமிலத்துக்கு சமநிலை கவனிச்சு கொள்ளுவோம். இது காட்டி மென்னமிலமாக பயன்படுகிற காட்டின சமநிலை மாறி. இந்த காட்டினுடைய பிஹெச் வீச்சை அறிவதற்காக, காட்டினுடைய பிஹெச் வீச்சை அறிவதற்காக H3O பிளஸ் அயனை எழுவாய் மாற்றம் செய்யும். H3O பிளஸ் செறிவு சமன் KIN, இது மேல வந்தால் HIN, இவர் கீழே வந்தால் IN மைனஸ் என்று கிடைக்கும். இந்த சமன்பாட்டில H3O பிளஸ் அயனை எழுவா மட்டும் செய்யும். எனக்கு பிஹெச் வீச்சு வேணும், பிஹெச் வீச்சு வேணும். இந்த காட்டின் நிறம் ஒன்றை எப்ப காட்டும், நிறம் சண்டை எப்ப காட்டும் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கோம். சரிதான். அதாவது HIN இந்த செறிவு, IN மைனஸ் இந்த செறிவு இடையிலான விகிதம் 10 அல்லது 10 விட பெரிதாக இருந்தால், 10 அல்லது 10 விட பெரிதாக இருந்தால் நிறம் ஒன்று வெளிக்காட்டப்படும் என்று சொல்லியிருக்கு. அதே போல IN மைனஸ் இந்த செறிவுக்கும் HIN இந்த செறிவுக்கும் இடையிலான விகிதம் 10 அல்லது 10 விட பெரிதாக இருந்தால் நிறம் டெண்டு அவதானிக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. இதையும் நாங்கள் எழுதலாம், HIN கீழ் IN மைனஸ் என்று எழுதலாம். ஒன்றின் கீழ் 10 போடலாம், சரிதானே? ஒன்றின் கீழ் 10 போடலாம். இதுல
தாங்கள் கரசல்ல எண்டர்சனின் சமன்பாடு எடுக்கும்போது நாங்கள் ரெண்டு பக்கமும் மைனஸ் லொக்கால பெருக்கி இருப்போம். அந்த அடிப்படை விஷயத்துல இதுல பிரயோகிக்க போறேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்ப ரெண்டு பக்கமும் மைனஸ் லோக்கால பெருக்கு, மைனஸ் லோக் எச் த்ரீஓ பிளஸ் இந்த செறிவு சமன் மைனஸ் லோக்கால பெருக்கல் ஆர இவ்வளவு தெரியும். கே ஐஎன் தர ஹெச்ஐஎன் செறிவு கீழ் ஐஎன் மைனஸ் இந்த செறிவு, சரிதானே? ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல தனித்தனியாக விரிச்சு விரிச்சு எழுதி எண்டர்சனின் சமன்பாடு அப்படி ஒன்று சொல்ற தாங்கள் கரசலுக்கு பெற்றனாங்க. இங்கேயும் மைனஸ் லோக் எக்ஸ் த்ரீஓ பிளஸ் இந்த செறிவை பிஹெச் என்று எழுதி கொள்ளலாம். மைனஸ் லோக்கால கேஐஎன் பெருக்கினால் மைனஸ் லோக் கேஐஎன் என்று வரும். இதை நாங்கள் பி கே ஐஎன் என்று எழுதலாம். பி கே ஐஎன் மைனஸ் லோக்கால கேஐஎன் பெருக்க மைனஸ் லோக் கேஐஎன் என்று வரும். அதை நாங்கள் பி கே ஐஎன் என்று எழுதலாம். இந்த கேஐஎன்னும் ஹெச்ஐஎன்னின் ஐ மைனஸ்க்கும் விகிதம் பெருக்குது, ஆகவே மடக்கையில் கூட்டும். மைனஸ் லோக்கால பெருக்கிறேன். அப்ப விளங்க வேணும் என்ற காணி இந்த வரி எழுதுறேன். மைனஸ் லோக் ஹெச்ஐஎன் செறிவு, இந்த ஹெச்ஐஎன்னும் ஐ மைனஸும் பிரிக்கப்படுது. அப்ப மடக்கையில கழிபடும், சய வரும். இங்க சய லோக்கால பெருக்கிறேன். சயதர செய சகவாக மாற சக லோக் ஐஎன் மைனஸ் இந்த செறிவட்டை தான் அமையும். இந்த வரி நீங்க எழுத வேணும் என்ற அவசியம் இல்லை, விளங்கினால் நல்லது. அப்ப பிஹெச் அமன் இதுல நீங்கள் விரிச்சு எழுதும் போது பிஹெச் அமன் பி கே ஐஎன் சக மைனஸ் லோக் ஹெச்ஐஎன் சக லோக் ஐஎன் மைனஸ் என்று சொல்லி காணப்படும். இப்ப நாங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எண்டர்சனின் சமன்பாட்டுல திருப்பி திருப்பி பார்த்தாங்க. இந்த லோக் ஐஎன் மைனஸ முன்னுக்கு கொண்டு வந்து சய லோக் ஹெச்ஐஎன் அங்கால கொண்டு போய் லொக்க நாங்கள் பொதுவடுத்தமாக இருந்தால் லொக்க பொதுவடுத்தமாக இருந்தால் எங்களுக்கு இந்த சமன்பாடு இவ்வாறு கிடைக்கும். இந்த சமன்பாடு இப்படி அமையும். பிஹெச் சமன் பிஹெச் சமன் பி கே ஐஎன் சக பி கே ஐஎன் சக லொக் ஐஎன் மைனஸ் சய லொக் ஹெச்ஐஎன் என்று வரும். லொக்க பொதுவரை தூண்டம் என்று சொன்னால் லொக் ஐஎன் மைனஸ் இந்த செறிவின் கீழ் ஹெச்ஐஎன் என்று நீங்கள் தாங்கள் கரசல்ல பிஹெச் அமன் பி கே பிளஸ் லோக் சோல்ட் ஓவர் அசிட்டன் சொல்லியிருப்பீங்கள். தாங்கள் கரசல் என்பது ஒரு வெண்ணமிலத்தையும் அதன் இணை மூலம் உப்பையும் கொண்டிருக்கும் சொல்லி இங்க படிச்சிருப்பீங்கள். இங்க ஐஎன் மைனஸ் இருக்கு, இங்க ஹெச்ஐஎன் இருக்கு, ஆகவே இதுவும் ஒரு தாங்கள் கரசல் மாதிரி தொடர்படுத்தக்கூடியது. சரி, ஓகே. அப்ப பிஹெச் வந்து பி கே ஐஎன் பிளஸ் லோக் ஐஎன் மைனஸ் இந்த சரிவுங்கள் ஹெச்ஐஎன் என்று. சரி, இப்ப முதலாவது விஷயம் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்னன்னு சொன்னால் இந்த சமநிலையில சமநிலையில ஹெச்ஐஎன் இந்த செறிவு உயர்வாகவும் ஐஎன் மைனஸ் இந்த செறிவு குறைவாகவும் காணப்படும் போது ஹெச்ஐஎன்னுடைய செறிவு உயர்வாகவும் ஐஎன் மைனஸ் செறிவு குறைவாகவும் காணப்படும் போது நிறம் ஒன்று அவதானிக்கப்படும். அப்ப இந்த காட்டி வெப்ப நிறம் ஒன்றை காட்டும் என்று சொன்னால் கேஎன் வந்து வெப்பநிலையில தங்கி இருக்கு, மாறா வெப்பநிலையில இது மாறாது. இந்த ஐஎன் மைனஸ் இந்த செறிவிலையும் ஹெச்ஐஎன் இந்த செறிவிலையும் தான் பிஹெச் தங்கி இருக்க போகுது. அப்போ ஹெச்ஐஎன் இந்த செறிவு ஹெச்ஐஎன் இந்த செறிவுக்கும் ஐஎன் மைனஸ் இந்த செறிவுக்கும் இடையிலான விகிதம்
அமில ஊடகத்திற்குரிய நிறத்தை எப்ப காட்டும் சொன்னால் ஆறு அல்லது ஆறிலும் குறைந்த பிஹெச் உடைய கரைசல்லதான் அமில ஊடகத்துக்கு நிறத்தை காட்டும். காட்டின பிஹெச் நிறம் உண்டு, நிறம் உண்டு எப்ப தெரியும்? பிகேஎன் வேல்யூல இருந்து ஒன்று குறைஞ்ச பிஹெச் உடைய கரைசல்கள். இது ஒரு அண்ணளவான பெருமானம் தான். பொதுவாக சய உண்டு குறைஞ்சன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளோம். எப்போதும் இது உண்மையாக இருக்குமென்று இல்லை, நாங்கள் கணித்தல் சுவத்துக்காண்டி இந்த மாதிரி காய்ச்சி கொள்றோம். திட்டமாக பத்து அல்லது பத்தை விட பெரிதாக இருந்தால் நிறம் ஒன்று தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் கரைசல்ட பிஹெச் பிகேஎன் வேல்யூவோட ஒன்று குறைவாக இருக்கும். ஒன்று குறைவாக இருந்தால் மினிமம் ஒன்று குறைவாக இருக்கும். அப்போ அதை விட நல்லா குறைஞ்ச கரைசல்களுக்கும் நிறம் ஒன்று அவதானிக்கப்படும். அப்ப நிறம் செண்டு எப்ப தெரியும் என்று சொன்னால், நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஐஎன் மைனஸ் இந்த செறிவிற்கும் எச்ஐஎன் இந்த செறிவுக்கும் இடையிலான விகிதம், ஐஎன் மைனஸ் இந்த செறிவிற்கும் எச்ஐஎன் இந்த செறிவுக்கும் இடையிலான விகிதம் பத்து அல்லது பத்தை விட பெரிதாக உள்ள போது என்றால், இந்த கோவையில பிரதிகம் பிஹெச் சமன் பிகே ஐஎன் சக லப் ஐஎன் மைனஸ் இங்கு எச்ஐஎன் பத்தை பிரதிடம்னு சொன்னால் எங்களுக்கு பிஹெச் வந்து பிஹெச் சமன் பிகேஐஎன் சக ஒன்று. ஒரு காட்டி அமில ஊடகத்துக்குரிய நிறத்தை எப்ப காட்டும்? அது இந்த கேஐஎன் வேல்யூல இருந்து ஒன்று குறையும் போது உள்ள பிஹெச் கரைசல்கள்ட்ட நிறத்தை நிறம் உண்டாக காண்பிக்கும். அப்ப நிறம் கண்டு எப்ப காண்பிக்கும்? பிகேஐஎன் வேல்யூல இருந்து ஒன்றை கூட்டைக்குள்ள அது நிறம் பெறும். இது ஒரு அண்ணளவான வீச்சு. எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பொதுவாக ஒரு காட்டின் பிஹெச் வீச்சு அதிண்ட கேஐஎன் வேல்யூல இருந்து பிளஸ்ஸோ மைனஸ் ஒன் ஆக இருக்கும். அப்ப நாங்கள் காட்டின் பிஹெச் வீச்சுன்னு சொல்லும் போது பிஹெச் வீச்சு பிகேஐஎன் பிளஸ்ஸோ மைனஸ் ஒன். கேஐஎன் வேல்யூல இருந்து ஒன்றை கழிக்கிறதால இந்த பிஹெச் வந்து தாழ் பிஹெச் ஆக இருக்கும். அவ காட்டி எப்ப தாழ் பிஹெச்சுக்குரிய நிறத்தை காண்பிக்குமென்று சொன்னால், கேஏஎன் வேல்யூல இருந்து பிகேஎன் வேல்யூல இருந்து ஒன்றை கழிக்கும் போது தாழ் பிஹெச்சுக்குரிய நிறத்தை காண்பிக்கும். பிகேஎன் வேல்யூல இருந்து ஒன்றை கூட்டும் போது உயர் பிஹெச்சுக்குரிய நிறத்தை காண்பிக்கும். அப்ப ஒவ்வொரு காட்டியும் மின்னமில மின்கார பதார்த்தங்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறதால அந்த மின்னமிலம் மின்காரத்திற்கு கேஐஎன் வேல்யூ ஒன்று இருக்கும். அதை நாங்கள் பிகேஐஎன் ஆக மாற்றலாம். எல்லா மின்னமில மின்காரங்களுக்கும் சமநிலை மாறிலி சமநிலை தானே? ஒவ்வொரு மின்னமிலங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சமநிலை மாறிலி காணப்படும். அப்ப சமநிலை மாறிலி
ஒவ்வொரு காட்டிக்கும் மாறுபடக்கூடியது. ஆகவே காட்டினுடைய பிஹெச் வீச்சும் ஒவ்வொரு காட்டிக்கும் மாறுபடும். சரிதானே? அப்ப இந்த காட்டினுடைய பிஹெச் வீச்சை நீங்கள் நிறுவ வேணும். நிறுவக்கூடிய மாதிரி இருக்கு ஒன்றிருக்கா பாருங்க, இல்லைன்னா அழிக்கிறன் என்னோட சேர்ந்து நீங்கள் செய்து கொண்டு போகும். சரியா? ஓகே, நான் இதை அழிக்கிறேன். நான் எழுதும் போது நீங்களும் எழுதிக்கொள்வோம். முதலாவதாக சமநிலையை போட்டுக்கொள்வோம். காட்டி எச்சை எண்ணுக்கும் நீருக்கும் கூட்டற் பிரிகைக்குரிய சமநிலை. சரியா? ஓகே, அடுத்த அழிக்கொள்ளுவோம். சமநிலை விதிப்படி, சமநிலை விதிப்படி, சமநிலை விதிப்படி இந்த காட்டினுடைய சமநிலை மாறிலி கே ஐஎன், கே ஐஎன் விளைவுகளினுடைய செறிவுகள் பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம். இங்க பீசமான உண்டாக இருக்கிறதால H3O பிளஸ் இந்த செறிவு, IN மைனஸ் இந்த செறிவு, அதன் கீழ் காட்டி HANனுடைய செறிவு. சரி, ஒரு மின்னமிலத்தினுடைய சமநிலைக்கு சமநிலை விதிப்படி சமநிலை செறிவுகளை பயன்படுத்தி எழுதியிருக்கு. இதுல இருந்து H3O பிளஸ் எழுதாம மாட்டோம் செய்யும், H3O பிளஸ் எழுதாம மாட்டோம் செய்யும். அப்ப H3O பிளஸ் வந்து கே ஐஎன் தர HIN இந்த செறிவு கீழ் IN மைனஸ் இந்த செறிவன அமையும். இதுல பயன்படுத்தப்படுற செறிவுகள் எல்லாம் சமநிலை செறிவு. சரி, இப்ப நாங்கள் காட்டினுடைய பிஹெச் வீச்சை அறிவதற்காக ரெண்டு பக்கமும் மைனஸ் லோக்கால பெருக்கும். மைனஸ் லோக் H3O பிளஸ் இந்த செறிவு சமன் மைனஸ் லோக் விளங்கவன் மண்ட காண்டி இப்படி போட்டுக்கொள்றன் KIN கரர் HIN இந்த செறிவு கீழ் IN மைனஸ் இந்த செறிவு. சரியா? இதே மாதிரி தாங்கள் கரசல்ல இண்டர்சனின் சமன்பாடு எடுக்கும் போது நீங்கள் விரிச்சு எழுதியிருப்பீர்கள். இவ்வளவுத்தையும் நாங்கள் பிஹெச் என்று எழுதலாம். பிஹெச் மைனஸ் லோ கேஐஎன் என்று சொன்னால் இதை நாங்கள் பிகேஐஎன் என்று எழுதலாம். சக லோக் தலைகளா மாறும் HIN இந்த செறிவின் கீழ் IN மைனஸ் இந்த செறிவு வந்து இதை எழுதி கொள்ளலாம். யாருக்கன் விளக்கம் இல்லைன்னு சொன்னால் இப்ப இது லெசன் முடிய ஜாயின் ஆகுங்க. நான் அந்த டைம்ல இதை என்ன மாதிரி விரிச்சு இந்த தொடர்படுத்த சொல்றேன். சரி, இதை இந்த எழுதுங்க, லெசன் முடிய ஜாயின் ஆகும்.